அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே ஒரே மாதிரி வெள்ளை சோறு தானே செஞ்சு சாப்பிட்றோம், அதனால் உளுந்த சோறு செஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சம் தேங்காய், வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி ஒரு கிண்ண நிறைய பால் எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கின பல்லாரி, தக்காளி பழம், பச்சை மிளகாலாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் பருப்பு கணக்கு வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். கருப்பு உளுந்து வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து தோல் இல்லாத உளுந்து கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இது கல் இருக்கும், அரைச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவும் தாளிக்க மாதிரி ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் போட்டு அது நல்லா சவந்ததும் பல்லாரி, தக்காளி பழம், பச்சை மிளகாலாம் போட்டு வதக்க விட வேண்டியதுதான். இந்த சாப்பாடு வந்து எப்போ அம்மா செஞ்சு கொடுப்பாங்கன்னா, வயசுக்கு வந்து வீட்டில் இருக்க நேரத்தில் வந்து இடுப்புக்கு பலமாக இருக்கட்டும்னு உளுந்தங்களி, உளுந்த சோறு இந்த மாதிரி சாப்பாடெலாம் நல்லா ருசியாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி நாட்கள் வராதா, திரும்பவும் வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா சாப்பிட்றதுக்குன்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். எல்லாருமே அப்படி தான். பல்லாரி தக்காளி பழம்லாம் வதங்கினதும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதை பச்சை பாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால், அரிசி பருப்புலாம் 3 டம்ளர் வந்துச்சு, மொத்தம் 6 டம்ளர் கணக்கு, 2 டம்ளர் தேங்காய் பால், மீதி 4 டம்ளர் தண்ணி வச்சு. தண்ணி வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. முற வருத நேரத்தில் கழுவுன அரிசி பருப்பு ரெண்டையுமே போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நான் குக்கரில் தான் வச்சேன். நான் திறந்து வச்சுருக்கும் போதே ஓரளவுக்கு சாப்பாடு வெந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு, அதனால் நான் விசில் எதுவும் வைக்கலை. இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய ருசிக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி புதினா ஒரு வாசனைக்காக போட்டேன். கண்டிப்பாக மல்லி புதினா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நான் சிம்லே வச்சுட்டேன், விசில் வைக்கலை. அந்த தம்லே வந்து மணக்க மணக்க உளுந்த சோறு ஆரோக்கியமானது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி சால்னா உளுந்த சோறு நல்ல ஒரு ருசி, சாப்பிட்டுட்டு அடிக்கடி இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஆரோக்கியமான அந்த சாப்பாடை வந்து எனக்காச்சும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனல் என்னைக்கறி விலாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், துஆ செய்யுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.